அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்திய ஆனந்தா. இன்று மீண்டும் ஒரு நோய் சம்பந்தமான ஒரு சுவாரம் சம்பந்தமான பதிவு. ஆம், டெங்கு நோய். டெங்கு நோய் எங்கள் அனைவருக்கும் தெரியும். அது சம்பந்தமான பாதுகாப்பு முறைகளோ அதை பற்றி நாங்கள் இங்கே கதைக்கையில் முக்கியமானவருடையும் உலக சுகாதார ஸ்தாபனம் டெங்கு நோய் சம்பந்தமாக வெளியிட்டுள்ள ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையே இன்று நான் உங்களுடன் பகிர இருக்கிறேன். ஆம், டெங்கு நோய்க்கான எதிர்ப்பு சக்தி மாணவர்களுக்கு, இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு மிக குறைவாக இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமான விளக்கத்தினை நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம். இது உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சுகாதார அமைச்சுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு. இது சம்பந்தமாக நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ரீ ஜெயவத்தினபுர பல்கலைக்கழக ஆய்வுக்கூட பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவசுந்தர அவர்கள் இது சம்பந்தமான கருத்து தெரிவிக்கையிலே, உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சுகாதார அமைச்சுடன் இணைந்து 9 மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் 9 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட பாடசாலை மாணவர்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்விலிருந்தே இத்தகைய பாடசாலை மாணவர்களுக்கான நோய் எதிர்ப்பு டெங்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2009 ஆண்டுக்கு பின்னர் இவ்வாண்டு டெங்கு 3 வைரஸ் பரவ ஆரம்பித்தமை நமக்கு தெரியும். இந்த கொரோனா தொற்றின் காரணமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு ஊரடங்கு மற்றும் இனிய செயற்பாடுகள் காரணமாக இந்த பரவல் அதுகள் டெங்குவின் பரவல் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் ஜனவரி முதல் மீண்டும் இதன் தாக்கம் அதிகரித்துள்ளது. டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. டெங்கு நோயாளிகளின் இறப்பும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த ஆய்வில் நாங்கள் டெங்கு 3 வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அவர் எதிர்ப்பு கூறியுள்ளார். இந்த நிலையில் நாடளாவிய ரீதியிலேயே மாணவர்களிடையே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்விலேயே இந்த டெங்கு சம்பந்தமான எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு 24.9% மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஏனையவர்கள் இந்த எதிர்ப்பு சக்தி குறைந்த மாணவர்களுக்கு இலகுவாக டெங்கு நோய் ஏற்படக்கூடிய ஆபத்து காணப்படுகிறது. எனவே இந்த மழைக்காலங்களை தொடர்ந்து வெள்ளங்கள் ஏற்படும் பொழுது இந்த டெங்கு நோயின் தாக்கம் தீவிரமாகலாம். ஏற்கனவே இலங்கையின் பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு நோய் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சு பிரகடனப்படுத்தியுள்ளது. எனவே அதிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்வதற்கு டெங்கு நுழம்பை பரவாத வகையில் எமது சூழலை தூய்மையாக பேணி பாதுகாக்க வேண்டியது நம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அடிப்படை கடமையாகும்.